உலக அளவில் ஐந்தாவது இடத்தில் உள்ள இந்திய பொருளாதாரம் விரைவில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியா வளர்ச்சியடைந்தால் ஒட்டுமொத்த உலகமும் வளர்ச்சியடையும் என கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இடையேயான பேச்சின் போது தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்த பேச்சு முதன்மையாக இருந்ததாக வெளியுறவுத்துறை செயலர் வினய் மோகன் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 25 முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறினார். 2 நாள் பயணமாக நாளை எகிப்து செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் கெய்ரோவில் உள்ள 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அல் ஹக்கி மசூதியை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாட்னாவில் நடைபெறும் எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் புகைப்படத்திற்காக கூடிய கூட்டம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 300க்கும் அதிகமான இடங்களை பாஜக கைப்பற்றும் என்றார். காஷ்மீர் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்முவில் உள்ள திருப்பதி பாலாஜி கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார். கோவில் நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை போர்த்தியதுடன் பிரசாதம், பழங்கள் ஆகியவற்றையும் வழங்கி சிறப்பித்தனர். மாசில்லா மின் உற்பத்தி மற்றும் மின் சிக்கனம் தொடர்பாக இந்திய ரயில்வேயும் US Aid இந்தியா அமைப்பும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன. கரிப்புகை வெளிப்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பாட்னாவில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற எதிர்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் புஜாரா, உமேஷ் யாதவ் ஆகிய இருவரும் நீக்கப்பட்டு யஷாஸ்வி ஜெய்ஸ்வால், முகேஷ்குமார் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழில் ஆதனின் பொம்மை என்ற நாவலை எழுதிய எழுத்தாளர் உதயசங்கருக்கு சாகித்ய பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் வெளியாகும் சிறந்த குழந்தைகளுக்கான இலக்கிய படைப்புகளுக்கு சாகித்ய அகாதமியால் இந்த விருது வழங்கப்படுகிறது. திருக்கார்த்தியல் என்ற சிறுகதை தொகுப்புக்காக எழுத்தாளர் ராம் தங்கத்திற்கு யுவ புரஸ்கார விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 4 நாள் பயணமாக தில்லி புறப்பட்டு சென்றார். திடீரென வந்த அழைப்பின் பேரில் ஆளுநர் தில்லி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோரை ஆளுநர் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுரை திருமங்கலத்தில் உள்ள அரசு ஹோமியோபதி கல்லூரி தோப்பூருக்கு மாற்றப்பட உள்ளதாக தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். 5 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தின் அருகே ஹோமியோபதி கல்லூரி கட்டப்பட உள்ளதாகவும், ஓராண்டுக்குள் இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து செங்கல்பட்டு முன்னாள் SP கண்ணன் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். வழக்கில் முதல் குற்றவாளியான முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸுக்கு உதவியதாக கண்ணனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அசாமில் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தாமல்பூர் என்னுமிடத்தில் வெள்ளத்தின் வேகத்தில் ஆற்றுப்பாலம் உடைந்து அரித்துச் செல்லப்பட்டது. மும்பை மாநகராட்சியில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் விசாரணைக்கு ஆஜராகும்படி ஆதித்ய தாக்கரேவின் கூட்டாளியான சூரஜ் சவானுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இதே வழக்கில் IAS அதிகாரி சஞ்சீவ் ஜெய்ஸ்வால் அமலாக்கத்துறை முன் விசாரணைக்கு ஆஜராவதற்கு 4 நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளார். முன்னதாக மும்பை மாநகராட்சி அலுவலகத்திலும் சூரஜ் சவான் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. உலக ஒலிம்பிக் நாளையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, மல்யுத்த வீராங்கனை கீதா போகத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் பேசிய PT உஷா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய அணிகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் பதவியை ஏற்குமாறு BCCI தரப்பிலிருந்து தன்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் கூறியிருக்கிறார். அந்த பதவிக்கு விண்ணப்பிக்குமாறு சேவாக்கிடம் BCCI கோரிக்கை வைத்ததாக வெளியான செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். சேலம் சின்னப்பம்பட்டியில் கிரிக்கெட் வீரர் நடராஜன் அகாடமி சார்பில் அமைக்கப்பட்ட மைதானத்தை இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் திறந்து வைத்தார். அரசியல் அதிகாரம் மற்றும் அரசு ஊடகத்தை தவறாக பயன்படுத்தியதாக பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனரோ மீது கூறப்படும் குற்றச்சாட்டில் அந்நாட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது.
டைட்டானிக் கப்பலை பார்வையிடச் சென்ற நீர்மூழ்கி கப்பல் வெளுத்து சிதறியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் நீர்மூழ்கியில் பயணித்த 5 பேரும் உயிரிழந்தனர். நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடலோர காவல்படை பிரிவு தளபதி ஜான் மாகர் நீர்மூழ்கி கப்பலின் சிதறிய பாகங்கள் ரிமோட் நீர்மூழ்கி சாதனம் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். கிரீஸ் அருகே படகு விபத்தில் 100 உயிரிழக்க காரணமானவர் பிரிட்டனில் கைது செய்யப்பட்டுள்ளார். அகதிகளை கடத்திச் சென்றதில் கைது செய்யப்பட்டவருக்கு முக்கிய பங்குள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த படகில் 750 இருந்ததாக கூறப்படும் நிலையில் 82 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. 104 உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் சுமார் 500 வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது.